ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேயே பேசுகிறேன். திடீரென சரிந்து நாசமாகி போன சைனீஸ் பொருளாதாரம். சீனாவின் மக்கள் தொகை கட்டுப்பாட்டு கொள்கை சைனாவை பெரிய அளவில் தண்டிக்க ஆரம்பித்து விட்டது. இப்போது வேறு வழியே இல்லாமல் வட்டி விகிதத்தை குறைக்கும் சைனீஸ் வங்கிகள். இதனால் சைனாவின் இன்ஃப்ளேஷன் திடீரென அதிகமாகி சைனீஸ் பொருளாதாரத்தை அழிக்கக்கூடிய அபாயகரமான சிச்சுவேஷன் தற்போது வந்துவிட்டது. சைனாவால் மீள முடியுமா? அதுதான் கேள்வி. இந்தியா தயாரித்துள்ள இன்னொரு ஹைப்பர்சானிக் சாதனை. எல்லாமே சூப்பர் செய்திகள். அதனால கடைசி வரைக்கும் பாருங்க. இன்று உலகம் முழுவதுமாக உள்ள நாடுகளில் எல்லா நாடுகளாலும் உலகம் போற்றும் அளவுக்கு சக்தி வாய்ந்த ஆயுதங்களை தயாரிக்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. முக்கியமாக இன்று S-400, S-500, பேட்ரியாட் இது மாதிரியான ஏவுகணை எதிர்ப்பு அமைப்புகள் வெளிவந்த பிறகு உலகம் முழுவதுமாக மிலிட்டரி சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய பெரிய பெரிய நாடுகள் ஹைப்பர்சானிக் மற்றும் சூப்பர்சானிக் சேட்டலைட் பேஸ்டு ஏவுகணை மற்றும் அணு ஆயுத அமைப்புகளை தயாரிப்பதில் தான் அதிகமாக கவனம் காட்டுது. அப்படி பார்த்தால் இன்றைய உலகில் ஹைப்பர்சானிக் ஆயுதங்களை தயாரிக்கும் ஒரு சில நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. அது மட்டுமல்ல, இந்தியாவின் ஹைப்பர்சானிக் ஆயுதம் உலகமே ஆச்சரியப்படக்கூடிய ஆயுதமாக மாறும் என்று உலக நாடுகள் பலரும் பேச ஆரம்பித்து விட்டார்கள். அதுதான் இன்னைக்கு இந்தியாவின் ISRO நிறுவனம் சாதித்து காட்டியுள்ளது. இந்தியாவின் ஹைப்பர்சானிக் தொழில்நுட்பம் பொதுவாகவே இந்தியாவால் ரகசியமாக பாதுகாக்கப்படும் ஒரு விஷயம். ஆனால் இந்த அமெரிக்கா இந்தியா மீது இருக்கக்கூடிய ஒரு வகையான பொறாமையின் காரணமாக கூட அப்படின்னு சொல்லலாம், இந்தியாவின் இந்த ஹைப்பர்சானிக் ரகசியத்தை திட்டங்களை தொடர்ந்து வெளியிட்டுக்கிட்டே இருக்கு. சமீபமாக இந்தியாவின் ஹைப்பர்சானிக் திட்டம் பற்றி அமெரிக்காவின் ஒரு ஏஜென்சி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ரிப்போர்ட் வெளியிட்டுள்ளது. இந்த ரிப்போர்ட்டில் இந்தியாவின் ஹைப்பர்சானிக் திட்டம் பற்றி அமெரிக்காவின் இந்த ஏஜென்சிக்கு தெரிந்த அனைத்து உண்மைகளையும் விஷயங்களையும் இப்போ வெளியிட்டு விட்டது. சைனா சென்ற வருடம் அணு ஆயுதம் கொண்ட ஹைப்பர்சானிக் ஏவுகணையை பரிசோதித்ததாக செய்திகள் வெளிவந்தது. அது மட்டுமல்ல, அந்த சோதனை பெரிய அளவில் தோல்வியடைந்தது. எப்படி என்றால், அதனுடைய டார்கெட்டை இலக்கை அது தாக்க முடியாமல் ஒரு குறிப்பிட்ட பகுதியை தொடர்ந்து வட்டமிட்டு கொண்டே இருந்ததாக ரிப்போர்ட்ஸ் வெளிவந்து கொண்டே இருந்தது. ஆனால் இந்த அமெரிக்க உளவுத்துறை சைனாவின் இந்த ஹைப்பர்சானிக் ஆயுதத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டதாக தெரியவில்லை. மாறாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த CRS எனப்படும் காங்கிரஷனல் ரிசர்ச் சர்வீசஸ் என்ற ஒரு தனிப்பட்ட நிறுவனம் இந்த வாரம் ஒரு புதிய அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இந்த அறிக்கையில் அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் சைனா மிகவும் மேம்பட்ட ஹைப்பர்சானிக் ஆயுத திட்டங்களை தயாரித்தாலும் அவர்கள் ஏற்கனவே கொண்டிருந்தாலும் ஆஸ்திரேலியா, இந்தியா, பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் ஜப்பான் உட்பட பல நாடுகளும் ஹைப்பர்சானிக் ஆயுத தொழில்நுட்பத்தை பெரிய அளவில் உருவாக்கிவிட்டது எனவும், ஆஸ்திரேலியா அமெரிக்காவுடன் வேலை செய்து உருவாக்கியுள்ளது எனவும், ஆனால் இந்தியா ரஷ்யாவுடன் இணைந்து இந்த ஹைப்பர்சானிக் ஆயுதத்தை பெரிய அளவில் உருவாக்கியுள்ளது எனவும் இந்த CRS நிறுவனம் தனது அறிக்கையில் தற்போது கூறியுள்ளது. MAC-7 ஹைப்பர்சானிக் கப்பல் ஏவுகணையான பிரம்மாஸ்2 இது இந்தியா ரஷ்யாவுடன் இணைந்து உருவாக்கிவிட்டது என்று இந்த CRS அறிக்கை கூறியுள்ளது. பிரம்மாஸ்2 நீங்க நல்லா பாருங்க, ஆரம்பத்தில் 2017 களம் இருக்க திட்டமிட்டிருந்தது, ஆல்மோஸ்ட் 7 வருடங்களுக்கு முன்பு. ஆனால் அது பல காரணங்களால் தாமதப்படுத்தப்பட்டது. இப்போது அது முழு சக்தியுடன் இன்று தயாராக உள்ளது என்ற விஷயத்தை இந்த CRS நிறுவனம் கண்டுபிடித்து இது நமக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம வீடியோக்களில் பேசியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்தியா தனது உள்நாட்டு ஆயுத தயாரிப்பு திட்டத்தின் கீழ் ஆத்ம நிர்பர் ட்வின் பவர் எனப்படும் இரட்டை திறன் கொண்ட ஹைப்பர்சானிக் கப்பல் ஏவுகணையை June 2019, September 2020 அதுவும் ஆல்மோஸ்ட் 4 வருடங்களுக்கு முன்பு MAC-6 ஸ்கிராம்ஜெட் ஏவுகணையை வெற்றிகரமாக இந்தியா சோதித்தது. அதற்கான ஆதாரங்கள் உண்டு. இன்னொரு மிகப்பெரிய ரகசியம், இந்தியாவிடம் சுமார் 12 ஹைப்பர்சானிக் விண்ட் டனல்ஸ் டு டெஸ்ட் ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ், அதாவது ஹைப்பர்சானிக் ஏவுகணைகளை கிளைடிங் வெசல்ஸை சோதிப்பதற்காகவே 12 ஹைப்பர்சானிக் சுரங்க பாதைகள் நமது நாட்டில் இருக்கு. தெரியுமா, டனல்ஸ் இருக்கு. இந்த 12 ஹைப்பர்சானிக் விண்ட் டனல் சோதனை தளங்களிலும் MAC-13 வரையுள்ள வேகத்தை சோதிக்கும் அளவுக்கு சக்தி கொண்டது அப்படின்னு அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர்களுக்காக தயாரிக்கப்பட்ட இந்த அறிக்கையில் இந்த இண்டிபெண்டன்ட் தனியார் நிறுவனம் ரிப்போர்ட் தயாரித்துள்ளது. திடீரென ஃபினான்சியல் டைம்ஸ் பத்திரிகை சைனா ஹைப்பர்சானிக் ஏவுகணைகளை பரிசோதித்துள்ளதாக ரிப்போர்ட் வெளியிட்டது. ஆனால் சைனா அதை முற்றிலுமாக மறுத்தது. மறுத்தது என்றால்
முற்றிலுமாக அது நடக்கல அப்படின்னு மறுக்கல. அது ஒரு ஹைப்பர்சானிக் வாகனத்தை பரிசோதித்ததாகவும், ஆனால் அணு ஆயுதம் தாங்கிய ஹைப்பர்சானிக் ஏவுகணையை நாங்கள் சோதிக்கல அப்படின்னு சைனா சொல்லிச்சு. ஆனால் நடந்த உண்மை என்னவென்றால், அது ஹைப்பர்சானிக் ஏவுகணை தான், ஆனால் அவர்கள் சோதித்த அந்த ஏவுகணை அதன் டார்கெட்டை அல்மோஸ்ட் 25 miles, அல்மோஸ்ட் 40 kilometers தூரத்தில் அதனுடைய இலக்கை தவறிவிட்டது என்பது உண்மை. ஏற்கனவே சைனா சென்ற வருடம் ஆகஸ்ட் மாதம் அணு ஆயுதம் கொண்ட ஹைப்பர்சானிக் ஏவுகணையை பரிசோதித்தது. அதுவும் தனது இலக்கை தாக்குவதற்கு முன்பு ஒரு குறிப்பிட்ட பகுதியை வட்டமிட்டு கொண்டே தான் இருந்தது. ஆஃப்டர் ஆல் இட்ஸ் அ சைனீஸ் ப்ராடக்ட். ஆனாலும் சைனாவின் ஓவரால் ஹைப்பர்சானிக் சக்தி அமெரிக்க உளவுத்துறையை சற்று ஆச்சரியப்படுத்தியதாக சொல்லப்பட்டது. ஆனால் அப்போது CRS தயாரித்த ரிப்போர்ட்டில் அந்த சோதனை தோல்வி என்ற செய்தி வெளிவந்தது. இந்த CRS நிறுவனத்தின் படி 2007 முதல் அமெரிக்கா ஹைப்பர்சானிக் சர்வதேச விமான ஆராய்ச்சி பரிசோதனை திட்டத்தில் ஆஸ்திரேலியாவுடன் இணைந்து ஒத்துழைத்து கடைசியாக ஹை ஃபயர் சோதனை July 2017 வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. அதுவும் 7 வருடங்களுக்கு முன்பு. ஒரு MAC-8 ஹைப்பர்சானிக் கிளைடு வாகனத்தை சோதனை செய்ததாக சொல்லப்பட்டது. அமெரிக்காவும் அதில் ஒரு சில பொய்களை கூறியது. அமெரிக்காவும் ஸ்கிராம்ஜெட் என்ஜின் தொழில்நுட்பங்களை ஆராய்ந்தோம் என்று பொய் சொல்லியது. இந்த ஹை ஃபயர் சோதனைக்கு பிறகு சதர்ன் கிராஸ் ஹைப்பர்சானிக் என்ற ஆயுதத்தை அமெரிக்கா உருவாக்கியது. உலகின் மிகப்பெரிய ஆயுத ஃபெசிலிட்டி சோதனை வசதிகளில் ஒன்றான ஹூமேடா டெஸ்ட் ரேஞ்ச் ஃபெசிலிட்டிஸ், இந்த வசதிகளுக்கு கூடுதலாக இன்னும் ஆஸ்திரேலியா 7 ஹைப்பர்சானிக் காற்று சுரங்க பாதைகளை இயக்குவதாகவும், MAC-30 வரை வேகத்தை பரிசோதிக்கும் திறன் கொண்டதாகவும் இந்த அறிக்கை ஆஸ்திரேலியாவின் ஹைப்பர்சானிக் சக்தியை பற்றி விளக்குகிறது. இந்தியாவைப் போலவே பிரான்சும் ஹைப்பர்சானிக் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியில் ரஷ்யாவுடன் இணைந்து வேலை செய்வது என்ற உண்மை கண்டுபிடிக்கப்பட்டது. ஜப்பான் ஹைப்பர்சானிக் க்ரூஸ் ஏவுகணை HCM, ஹைப்பர் வெலாசிட்டி கிளைடிங் ப்ரொஜெக்டைல் போன்றவற்றை உருவாக்கி வருகிறது என்று இந்த CRS ரிப்போர்ட் அமெரிக்க அரசாங்கத்திடம் ரிப்போர்ட் சப்மிட் செய்தது. சமீபமாக ஹைப்பர்சானிக் கிளைடிங் வாகனங்களை உருவாக்குவதில் அமெரிக்காவும் அதிக கவனம் செலுத்துகிறது. இந்த ஏவுகணைகள் ஒரு டார்கெட்டை நோக்கி பாய்வதற்கு சற்று முன்பு பெரிய ராக்கெட்டில் இருந்து ஏவப்படுகிறது, மற்றும் ஹைப்பர்சானிக் கப்பல் ஏவுகணைகள் வேகமாக பறக்க வேண்டிய நேரத்தில் பிரீதிங் இன்ஜின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது காற்று சுவாசிக்கும் என்ஜின்களால் இயக்கப்படுகிறது. அதைத்தான் இன்று இந்தியாவின் ISRO நிறுவனம் மிகப்பெரிய ஒரு சோதனை செய்து சாதனை படைத்துள்ளது. ISRO டு டெஸ்ட் ஏர் பிரீதிங் ஹைப்பர்சானிக் டெக் ஆன் July 22, இன்னைக்கு அமெரிக்க பாதுகாப்புத்துறை தற்போது அவர்களின் கடற்படைக்கு மட்டுமே ஹைப்பர்சானிக் ஆயுதங்களை தயாரித்து வருகிறது. இப்போது அத்துடன் அவர்களின் பல விமானப்படை, இராணுவம் என அனைத்து படைகளிலும் அந்த ஆயுதங்களை, ஹைப்பர்சானிக் ஆயுதங்களை இயக்க திட்டமிடுகிறது. சைனா மற்றும் ரஷ்யாவில் உள்ள திட்டங்களைப் போலல்லாமல் அமெரிக்காவின் ஹைப்பர்சானிக் ஆயுதங்கள் வழக்கமான ஆயுதங்களாக இயங்கும் என்றும், இதன் விளைவாக அமெரிக்க ஹைப்பர்சானிக் ஆயுதங்களுக்கு அதிகமான துல்லியம் தேவைப்படும் என்றும், அணு ஆயுதம் தாங்கிய சைனா மற்றும் ரஷ்ய அமைப்புகளை விட தொழில்நுட்ப ரீதியாகவும் பல சவால்கள் அமெரிக்காவுக்கு உண்டு என்று CRS ரிப்போர்ட் சொல்லுது. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் இப்போது தயாராக இருக்கும் இந்த ஹைப்பர்சானிக் ஆயுதம் ட்வின் பவர் சக்தி கொண்ட ஸ்கிராம்ஜெட் ஏவுகணை என்பதால், பிரீதிங் ஏர் பிரீதிங் இன்ஜின் என்பதால், இந்தியாவை இனிமே ஹைப்பர்சானிக் தொழில்நுட்பத்தில் யாருமே முந்த முடியாது, அணுக முடியாது என இந்த CRS ரிப்போர்ட் சொல்லுது. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இந்தியாவின் AMCA திட்டமும் தற்போது மிகவும் வலுவான நிலையில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நாம் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரியே 2025 அல்லது 2026 ஸ்டெல்த் ஃபைட்டரை உருவாக்கும் பணியில் இந்தியா ரொம்ப வேகமாக ஈடுபட்டுள்ளது. இந்த விமானப்படையின் தேவை வேகமாக அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல், எதிரிகள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். தி அட்வான்ஸ்ட் மீடியம் காம்பாக்ட் ஏர்கிராப்ட் AMCA திட்டம் அதன் முதல் விமானத்தை இன்னும் 1 அல்லது 2 தயாராக்கிவிடும். அதாவது முதல் விமானம் 2025 அல்லது 2026 போர்க்களத்தில் இறங்க தயாராக இருக்கும். அதன் பிறகு தொடர்ந்து உற்பத்தி நடக்கும். இந்த AMCA திட்டம் இந்தியாவின் DRDO மற்றும் HAL என்ற 2 மேம்பட்ட நிறுவனங்களால் தயாராக்கப்படுகிறது. இந்தியாவின் ஜாகுவார் மற்றும் மிராஜ் 2000 இது மாதிரியான பழைய போர் விமானங்கள் இந்திய விமானப்படையிலிருந்து நீக்கப்படும். ஆனால் தற்போது இருக்கக்கூடிய முக்கிய தேவை பழைய போர் விமானங்களை மாற்றுவது மட்டும் கிடையாது, மாறாக ஒரு திருட்டுத்தனமான ஸ்டெல்த் ஃபைட்டர், சிங்கிள் சீட், மல்டேரோல் போர் விமானங்கள் இந்தியாவுக்கு தேவைப்படுகிறது. எல்லாருமே கேட்குற கேள்வி,
இந்தியா பேசிக்கிட்டே தான் இருக்கு. போருக்கு செல்வதாக தெரியவில்லை. விமானங்களை வேகமாக தயார் செய்வதாக தெரியவில்லை. ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது. எதிரியை தாக்குப்பிடிக்க தற்போது இருக்கும் இந்தியாவிடம் இப்போது இருக்கும் இராணுவ பலம் பெரிய அளவில் போதுமானது. ஆனால் எதிரியை தாக்கி அவன் இருந்த இடம் அடையாளம் தெரியாமல் அழிக்க வேண்டுமானால் இந்தியாவிடம் ஒரு சில திட்டங்கள் கண்டிப்பாக உள்ளது. அந்த திட்டங்கள் சரியாக தே நீட் டு ஃபால் இன் பிளேஸ். அந்த திட்டங்கள் 2018 ஆண்டிலேயே தொடங்கியது. ரஷ்யாவின் சுக்காய் SU-57 போர் விமானத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு புதிய போர் விமானத்தை உற்பத்தி செய்வதற்கான கூட்டு திட்டம் தயாராக இருந்தது. ரஷ்யா இந்தியா இணைந்து 5வது தலைமுறை போர் விமானம் தயாரிக்கும் திட்டத்திலிருந்து இந்தியா திடீரென பின்வாங்கியது. அந்த நேரத்திலிருந்தே இந்தியா இந்த புதிய விமானத்துக்கான ஒரு பெரிய சர்ச், பெரிய ஹண்டில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்தியா SU-57 விமானத்தின் திருட்டுத்தனமான செயல் திறன் மற்றும் அதன் புகழ்பெற்ற இஸ்ரேலிய 30 இயந்திரத்தையும் தாண்டி ஒரு சக்தி வாய்ந்த போர் விமானத்தை இந்தியாவிலேயே தயாரிக்க விரும்பியது. அதன் தேடல்தான் இந்தியாவின் AMCA திட்டம். 2025 அல்லது 26 இந்த ஆண்டுகளில் இந்த விமானம் ஆகாயத்தில் பறக்கும் போதுதான் யார் யாரெல்லாம் என்னென்ன கேள்வி கேட்டாங்களோ அவங்கெல்லாம் தலையை கீழே போட்டு தொங்க போட்டு அழ ஆரம்பிப்பாங்க. இது ஒரு 6th ஜெனரேஷன் பண்புகள் கொண்ட 5th ஜெனரேஷன் மல்டே ரோல் போர் விமானமாக இருக்கும். இது ஒரு சிங்கிள் சீட்டர், இதுவரை இல்லாத அளவுக்கு வெரி லோ ரேடார் கிராஸ் செக்ஷன், சுப்பீரியர் ஸ்டெல்த் பெர்ஃபார்மன்ஸ், இன்டகிரேஷன் ஆஃப் சர்டன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆயுதங்களை தாக்குவதற்காகவே அதாவது ஆட்டோ லோடிங் அண்ட் அட்டாக்கிங் ஆஃப் வெப்பன்ஸ் பேஸ்ட் ஆன் ஹீட் சீக்கிங் ரிசல்ட்ஸ், இதனை செய்வதற்காகவே வெரி ஸ்பெசிஃபிக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த AMCA போர் விமானங்களில் சேர்க்கப்படும். இதுவரை இல்லாத அளவுக்கு அட்வான்ஸ்ட் எலக்ட்ரானிக் வார்ஃபயர் சிஸ்டம்ஸ் இதில் இருக்கும், நியூக்ளியர் வயரிங் இருக்கும், இன்டர்னல் வெப்பன் பே இருக்கும், BVR மிசைல் டார்கெட்டிங் சிஸ்டம்ஸ் இருக்கும், ஏர் டு ஏர் மிசைல்ஸ், ஸ்டாண்ட் ஆஃப் வெப்பன்ஸ் அண்ட் கைடட் பாம்ஸ் இந்த போர் விமானத்தில் இருக்கும், டிரெக்டட் எனர்ஜி வெப்பன் DEW அப்படின்னு சொல்லப்படக்கூடிய லேசர் வெப்பன் இதில் இருக்கும். AMCA-இன் முதல் விமானம் 2025 அல்லது 26 தயாராகிவிடும். ஆனால் அதற்கு பிறகு தொடர்ந்து ப்ரொடக்ஷன் தயாரிப்பு நடந்துக்கிட்டே இருக்கணும். இன்னும் 3 வருடங்களில் இந்த போர் விமானங்கள் நம்ம வானத்தில் தொடர்ந்து பறந்துக்கிட்டே இருக்கும். மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் டு பை 6 இந்தியா மேட் ரேடார் ஏர்கிராஃப்ட். எதிரிகளை கண்டுபிடிப்பதற்காகவே எதிரிகள் எங்கெங்க இருக்கிறான், என்னென்ன பணிகள், என்னென்ன மிஷன், என்னென்ன ஆப்ரேஷன் செய்யறதுக்கு திட்டம் போட்டிருக்கிறான், தயாராகிறான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டுமே நம்ம இந்தியாவின் பாதுகாப்புத்துறை 5 இந்தியா மேடு ரேடார் ஏர்கிராப்டை வாங்க திட்டம் போட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் சைனாவில் என்ன நடக்கு பார்த்தீங்களா, திடீரென வட்டி விகிதத்தை குறைத்து விலைவாசி இன்ஃப்ளேஷன் திடீரென உயரக்கூடிய சூழ்நிலை வந்துவிட்டது. இன்னைக்கு வந்திருக்க உண்மையான ரிப்போர்ட் பாருங்க, ஃப்ரெஜைல் எக்கானமி அப்படின்னு அவனுங்களே ஒத்துக்கிட்டு இருக்கிறானுங்க. சைனா கட்ஸ் செவரல் மேஜர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் டு சப்போர்ட் ஃப்ரெஜைல் எக்கானமி, அழியக்கூடிய ஒரு பொருளாதாரம். சைனா ரிப்போர்ட்டட் வீக்கர் தன் எக்ஸ்பெக்டட் செகண்ட் குவார்டர் எக்கனாமிக் டேட்டா லாஸ்ட் வீக். இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவுக்கு மிகவும் கொடுமையான, மிகவும் ஆபத்துகரமான, அழிவுகரமான ஒரு பொருளாதார டேட்டா வந்து இன்னைக்கு சைனா ரிலீஸ் பண்ணியிருக்கு. நீங்கள் பாருங்கள், 10 வருடங்களாக அவனுங்க இதுதான் சைனாவுக்கு நல்ல பாலிசி, சைனா வளரும், சைனாவை ஒரு பெரிய உலக சக்தியாக மாற்றணும்னா இப்படிப்பட்ட கொள்கைகளை சைனா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு 10 வருடமாக அவனுங்க ஃபாலோ பண்ண பாலிசிஸ் எல்லாமே தவறான பாலிசிஸ் அப்படின்னு ஒரு பெரிய சந்தேகம் உலகம் முழுவதுமாக பொருளாதார வல்லுநர்கள் மத்தியில் உருவாகி இருக்கு. மை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பாருங்கள், ஒரு பெரிய சைனாஸ் எக்கானமியில் ஒரு பெரிய இம்பேலன்ஸ் டீப்பன் ஆகிருக்கு, ஒரு ப்ரெஷர் க்ரோவாக ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா அவங்களுடைய பாலிசி எதுவுமே, அந்த அஜெண்டா செட்டிங் எதுவுமே, அவங்களுடைய லீடர்ஸோட எந்த ஒரு ப்ராமிஸுமே சரியானதாக இல்லை. எந்த ஒரு பிரேக் த்ரூ அல்லது ஒரு மேஜர் சாதனையை உருவாக்கக்கூடிய பொருளாதார திட்டங்களாகவே இல்லை அப்படின்னு இன்னைக்கு ஒரு பெரிய ரிப்போர்ட் வந்திருக்கு. அதற்கான மிக முக்கியமான காரணம் சைனாவின் மக்கள் தொகை கட்டுப்பாட்டு கொள்கை, பாப்புலேஷன் கண்ட்ரோல் பாலிசி. பாருங்க, அவங்க பாப்புலேஷன் கண்ட்ரோல் பாலிசியை ஒழுங்காக பண்ணாததுனால வயதானவர்களை அதிகமான காலம் வேலை செய்ய வைக்க வேண்டிய ஒரு புதிய பாலிசியை இப்போ திடீர்னு உருவாக்க போகிறாங்க. சைனா இஸ் கோயிங் டு அலவ் டிலேடு ரிட்டையர்மெண்ட் டு காம்பேட் பாப்புலேஷன் வோர்ஸ். நீ பாருங்க, சைனாவில் மக்கள் தொகை கட்டுப்பாட்டு கொள்கை ஆக்டிவ் ஆன அடுத்த நிமிடமே இந்தியா வந்து சைனாவை மக்கள் தொகையில் பீட் பண்ணிச்சு, அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படி பார்த்தா சைனாவில் வயதானவர்கள் திடீரென ரொம்ப அதிகமாயிட்டாங்க. ஆனால் இதுவரைக்கும் அங்கே இருந்த ரிட்டையர்மெண்ட் பாலிசி வந்து
சைனாவில் இருக்கக்கூடிய வயதானவர்கள் சீக்கிரமாகவே ரிட்டையர்ட் ஆகணும். இப்போ உலக அளவில் ஏற்கனவே இருக்கக்கூடிய பல வயதானவர்களை எந்த அளவுக்கு சீக்கிரமாக ரிட்டையர் பண்ண வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஓய்வு பெற்று அவங்க ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற பாலிசி இருக்கக்கூடிய காலத்தில் இன்னைக்கு சைனா வந்து இஸ் கோயிங் டு அலாவ் டிலேடு ரிட்டையர்மெண்ட் டு காம்பேட் பாப்புலேஷன் ஓஸ். அவனுடைய மக்கள் கட்டுப்பாட்டு கொள்கை சரியாக இருக்காத காரணத்தினால இன்னும் வயதானவர்களை வந்து கிராஜுவலி அவங்களோட ரிட்டையர்மெண்ட் ஏஜை கூட்டி அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காலம் வேலை செஞ்சு அதுலேருந்து இந்த நாட்டுடைய பென்ஷன் பட்ஜெட்டை இன்க்ரீஸ் பண்ணி அதனால இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது இந்த சைனா. இங்கே பாருங்க, இதில் நடந்த ஒரு இன்னொரு விஷயம், நல்ல விஷயம் என்னன்னா, இதுவரைக்கும் அந்த சைனீஸ் ஓல்டு பீப்புள் இருக்காங்களா அவங்கள வந்து ரொம்ப சீக்கிரமாக ரிட்டையர் பண்ண வச்சதுனால அவங்களுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அந்த வாழ்வு காலம் வந்து இதுவரைக்கும் 78 வருடமாக இருந்தது. இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் த வேர்ல்ட். 2021 ஆண்டு வரைக்கும் சைனாவில் இருக்கக்கூடிய ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்னா வாழ்வு காலம் வந்து 78 வருடம். இது 1960 வெறும் 44 இருந்தது. ஏன்னா பஞ்சத்தாலையும் பசியாலையும் கொடுமைப்பட்ட ஒரு நாடு தான் சைனா. 1960களில் சைனாங்கிறது ஒரு நாடே கிடையாது. அப்போ அங்கே இருந்த மக்களுடைய ஆவரேஜ் வாழ்வு காலம் வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து வெறும் 44 வருடம்ங்க. நம்ப முடியுதா? இன்னைக்கு 2021 ஆண்டில் அது 78 மாறியிருக்கு. பை 2050 2050 ஆண்டில் சைனாவில் இருக்கக்கூடிய ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 80 மாறும். இன்னைக்கு உலக அளவில் பெஸ்ட் வந்து அமெரிக்காவில் இருக்கு. ஸோ இவன் இப்போ என்ன பண்ண போறான்னா, ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 60 இருக்கக்கூடிய ரிட்டையர்மெண்ட் ஏஜை இன்னும் ஒரு 6 அதிகமாக்கி 66 திட்டம் போட்டிருக்கிறான். ஏற்கனவே இருந்தது பெண்களுக்கு 50 இருந்ததை 55 ஆண்களுக்கு 60 இருக்கக்கூடியதை 66 இவங்க இன்னும் ஒரு 6-7 எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணி அதனால் பென்ஷன் ஃபண்ட் அதிகமாகி இன்றைக்கி 60 மேலே இருக்கவங்க 280 மில்லியன் மக்கள் வந்து சைனாவில் இருக்காங்க. 2035 அது 400 மில்லியன், ஆல்மோஸ்ட் டபுள் ஆக போகுது. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரிட்டன் அமெரிக்கா இந்த மாதிரியான நாடுகளில் இருக்கக்கூடிய மொத்த ஓல்டு பீப்புளை ஒன்றா சேர்த்தா கூட சைனாவில் தான் அதிகம். ஏன்னா அவனுடைய மக்கள் தொகை கட்டுப்பாட்டு பாலிசி வந்து உருப்படியாக வேலை செய்யலை. 60 ரிட்டையர் ஆக வேண்டியவங்கள 66 வரைக்கும் வேலை செய்ய வைக்கும்போது மொத்த நாட்டளவில் அது எவ்வளவு பெரிய கொடுமை பார்த்தீங்களா? அவங்களுடைய ஹெல்த்து அவங்களுடைய எனர்ஜி கண்டிஷன் எப்படி இருக்குன்னு தெரியல. அது சைனா போனால் தான் தெரியும். பட் இப்போதைக்கு ஓரளவுக்கு இவங்கெல்லாம் நல்ல ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை அனுபவிக்கக்கூடிய மக்களை வந்து திடீர்னு நீ ஒரு 6 கூட வேலை செய்யணும், அப்போ தான் அது சைனா பொருளாதாரத்துக்கு நல்லது அப்படின்னு ஜிங்பிங் சொல்கிறது நியாயமாகுமா சொல்லுங்கள்? இந்தியாவில் 58 நினைக்கிறேன். அதை என்ன பண்ண போகிறாங்க எப்படின்னு தெரியல. நம்ம வீட்டில் எல்லாம் வயதானவர்கள் 58 இருக்கும்போது எப்படி இருக்காங்க? எல்லாவராலையும் வேலை செய்ய முடியுதா? அதே 58 இருக்கக்கூடியவங்கள 68 அல்லது 69 70 அப்படின்ற வரைக்கும் நீங்கள் வேலை செய்யணும் அப்படிங்கிறது கட்டாயமாக்கப்பட்டால் என்ன ஆகுது? நம்ம நாட்டிலேயே நம்ம வீட்டிலேயே அது நடந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதை சைனாவில் உடனடியாக வித் இம்மீடியட் எஃபெக்ட் பண்ண போகிறாங்க. ஏன்னா சைனாவின் பொருளாதாரம் நோஸ் டைவ் ஆகி மொத்தமாக அழியக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. சைனாவில் இருக்கக்கூடிய எல்லா வங்கிகளுமே வட்டி விகிதத்தை குறைத்து இன்ஃப்ளேஷன் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை. கொரோனா, ரஷ்யா உக்ரைன் போர், இஸ்ரேல் காசா போருக்கு பிறகு உலகத்திலேயே மிகவும் கொடூரமாக பாதிக்கப்பட்ட பொருளாதாரம் சைனீஸ் பொருளாதாரம் அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, கடந்த 10 சைனாவில் கிரியேட் பண்ண எந்த பாலிசியுமே சரியான பாலிசியாக இல்லை அப்படின்னு உலக அளவில் எக்கனாமிக் எக்ஸ்பர்ட்ஸ் பொருளாதார வல்லுநர்கள் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த வயதானவர்களை சைனா வந்து இன்னும் 10, 7, 8 வேலை செய்ய சொல்லுதே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க. இது இந்தியாவில் நடந்தால் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத பற்றியும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அண்ட் டில் கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ. இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே ஃபிட் அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் யுவர் லைஃப். நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அஸ் ஐ ஆல்வேஸ் சே, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அட் யுவர் ஹோம். உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்லா சந்தோஷமாக பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.